ஹலோ பீப்புள், டுடே நம்ம ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் வச்சுக்கோங்க, எப்பொழுதும் நீங்கள் யூஸ் பண்ணுற பிரியாணி பேனே வச்சுக்கோங்க. அதில் கீ விட்டுக்கோங்க, தென் கேஷ்யூ போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அண்ட் தென் அதில் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 tablespoons அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoons மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க ப்ரானை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இப்போ ப்ரான் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து உடச்சிடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மசாலாவோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 to 2 pints தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேம்லே வச்சுருக்கலாம். தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சா ரெடி ஆயிரும். இன்னும் தண்ணி வற்றலை, அதனால் ஃபுல் ஃப்ளேம்லே வேகட்டும். இப்போ தண்ணி வற்றி வந்துருச்சு. இதில் நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகிடும்.
இப்போ பிரியாணி ரெடி. எடுத்து பிளேட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். கிரேசி ஓவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.